வணக்கம் நண்பர்களே. மழை வருவதை முன்கூட்டியே சொல்லும் பறவைகள் என்ற காணொளி மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றுடன் கூடிய மழையோ அல்லது இடியுடன் கூடிய பலத்த மழையோ பெய்யக்கூடும். இந்த அறிவிப்பை சமீபத்தமாக அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். வானிலை அறிவிப்பாளர் ஒருவர் மக்களிடையே பிரபலமான நபராக மாறிப்போனது வானிலை அறிவிப்பும் அதை பற்றிய விழிப்புணர்வும் முக்கியத்துவம் பெற துவங்கியதால் தான். ஓய்வு பெற்ற சென்னை வானிலை மைய இயக்குனர் ரமணன் வானிலை அறிவிக்கும் விதமே அவரை நடந்த மனிதராக மாற்றியிருக்கிறது. வானிலை ஆய்வுக்காக செயற்கைக்கோள்களை பூமியை சுற்றி வரச் செய்து அதன் மூலமாக கிடைக்கிற தகவலை புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தினசரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வெப்பம், மழை வருமா, வந்தால் எப்போ வரும் போன்ற தகவல்கள் அறிவிக்கப்படுகின்றன. இந்த அறிவிப்புகள் 80 முதல் 90% சரியாக இருக்கின்றன. வானிலையை மிக துல்லியமாக கணிப்பது சாத்தியமில்லை. நாம் பார்த்திருப்போம், மேகம் திரண்டு இடி மின்னல் துவங்கினாலும் சில சமயம் மழை பெய்வதில்லை. மழை பெய்வதற்கு மேகம் மட்டும் போதாது. மேகத்தை மழையாக மாற்ற காற்றின் ஈரப்பதம், காற்றின் வேகம் உள்ளிட்ட பல காரணிகள் சரியாக அமைய வேண்டும். விவசாயியான நம் தாத்தா என்ன செய்வார் தெரியுமா? கண்களுக்கு மேலாக கைகளை வைத்து நாலாபுறமும் பார்த்து மழை வர 15 நாளாகும்ப்பா என்பார். அவர் கணிப்பு சரியாகவே இருக்கும். இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர்களின் கணிப்பு தவறாது. மழையை பற்றிய சில நம்பிக்கைகளும் உண்டு. நிலாவை சுற்றி வட்ட வடிவில் இருக்கும் வளையத்தை பார்த்திருப்பீர்கள். தினசரி வானத்தை ஒரு முறை பாருங்களேன். இந்த வளையத்தை நிலாவுக்கு அருகே இருந்தால் மழையை பெய்ய சில நாட்களாகும். வளையம் தூரமாக இருந்தால் நாளையோ அடுத்த நாளோ மழை பெய்யலாம். அதாவது, கிட்ட இருந்தால் எட்ட மழை, எட்ட இருந்தால் கிட்ட மழை என்பது பழமொழி. இது எந்த அளவுக்கு சரி என்பது தெரியவில்லை. துவைத்து பாருங்களேன். மழை வருவதற்கு சில அறிகுறிகளும் உண்டு. தட்டான் தாளப் பறந்தாலும், வண்ணத்தை பூச்சி தரை தொட்டாலும் அதை மட்பிளங் என்பார்கள். மண்ணை கவர்தல் என்று பொருள். பருந்து வட்டமிட்டாலும் மழை வரும் வாய்ப்பு உண்டு. இதேபோல மேல்புறத்தில் கருப்பாகவும் கீழே வெள்ளை நிறத்திலும் சற்று நீண்ட உடலமைப்பு கொண்ட பருத்தி குயில் என்ற பறவை உண்டு. அது வெளிநாட்டு பறவை. அது நம் பகுதியில் கண்ணில் தென்பட்டால் மழை வரும். அதாவது, மழை வருவதற்கு முந்தைய பருவமழை காலத்தில் தமிழக வரும் பறவை அது. விவசாயிகள் வானத்தை பார்த்து மழையை கணிக்கிறார்களே, அதில் அவர்கள் பார்ப்பது மேகத்தின் போக்கை மட்டுமல்ல, படைக்குருவியின் சேட்டைகளையும் தான். படைக்குருவி பெயர் கேட்டாற்போல பெரும் படையாக பறந்து செல்லக்கூடியவை. 50 முதல் 100 படைக்குருவிகள் வானத்தில் ஓவியம் வரைவது போல பறந்து செல்லும். அந்த பறவைகள் எந்த பகுதியில் அதிகமாக வட்ட முடிகிறதோ அந்த பகுதியில் மழை வருவது உறுதி. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பூகம்பமோ சுனாமியோ வெள்ளமோ வருவதை பறவைகள், விலங்குகள் அதன் நுண்ணறிவு மூலம் முன்பே அறிந்து கொள்ளும் மாற்றல் பெற்றவை. அதே போலத்தான் மழை வருவதையும் அவ்வெப்பம், காற்றின் ஈரப்பதம், காற்று விசையின் விசையை வைத்து அறிந்து கொள்கின்றன. மனிதனுக்கும் இந்த நுண்ணறிவு இருந்தது. நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையிலிருந்து விலகி வந்து விட்டோமே. இயற்கையை நேசிப்போம், இயற்கையை கவனிப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.